قد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. وقالوا الحمد لله الذي صدقنا وعده وأورثنا الأرض نتبوأ من الجنة حيث نشاء فنعم أجر العاملين. صدق الله العلي العظيم. இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய ஏகவல்ல நாயன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இனிய மார்க்கமாம் இஸ்லாத்தை இவ்வுலகில் அறிமுகம் செய்த எங்கள் உயிரிலும் மேலான தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவட்டுக்களை அணுவும் பிசகாது பின்பற்றிய அன்னாரின் உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், கயாமம் வரை வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹுவின் அருளகமாம் அவனது மாளிகையிலே ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் என்னை படைத்தவன், பரிபாலிப்பவன், ஒரு தினம் மரணிக்க செய்யக்கூடிய அந்த அல்லாஹுவை பயந்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் நம் அனைவரையும் உண்மையான முத்தகீன்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, நாம் அனைவரும் இந்த உலகத்தில் அடைந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் இருக்கிறது. அன்பானவர்களே, உலகத்தில் எனக்கு எல்லாம் கிடைத்து விட்டது, ஆனால் இந்த ஒரு விடயம் கிடைக்காவிட்டால் உலகத்தில் மிகப்பெரிய நஷ்டம்தான். உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு விடயம் தான் இது. அன்பானவர்களே, அதுதான் என்னுடைய ரப்பு அல்லாஹுடைய நெருக்கம், அல்லாஹுக்கும் எனக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய நெருக்கம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த ரப்புடைய நெருக்கத்தை தந்தருள்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, உலகத்தில் அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைந்து கொண்டவர்கள்தான் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள். அல்லாஹுடைய அன்பை அடைந்தார்கள், அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைந்தார்கள். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான்: வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பன் லில்லாஹ், அந்த சஹாபாக்களுடைய கல்விலே நிறைந்திருந்ததெல்லாம், அந்த சஹாபாக்களுடைய இரத்த நாளங்களிலே ஓடியதெல்லாம் அல்லாஹுடைய அன்பு, அல்லாஹுடைய மஹப்பத். இதை தவிர வேற எந்த ஒன்றுமே இல்லை. அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, அப்படி அல்லாஹுவை இந்த உலகத்தில் நேசித்தார்கள் அந்த அருமை சஹாபாக்கள். அன்பானவர்களே, உலகத்தில் எனக்கு இந்த கம்பெனியுடைய அந்த மேனேஜர், அந்த கம்பெனியுடைய பொஸ்ஸுடைய ஒரு நெருக்கம் வர வேண்டும் என்பதற்காக எதையெல்லாம் செய்ய தயார். அன்பானவர்களே, என்னுடைய அல்லாஹுடைய நெருக்கம். அன்பானவர்களே, அந்த அல்லாஹ் என்பவன் யார்? குர்ஆன் சொல்கிறது, அந்த ரப்பு சாதாரணமான ஒருவன் அல்ல. அல்லதி கலக சப சமாவாத்யா, மா தரா ஃபி கல்கி ரஹ்மான மின் தஃபாவுத், ஃபர்ஜி அல்-பஸர் ஹல் தரா மின் ஃபுதூர், தும்மா
ثم ارجع البصر كرتين ينقلب إليك البصر خاطئا وهو حسير. குர்ஆனே சொல்கிறது, இந்த வானங்களை நீங்க பார்க்கலையா? ஏழு வானங்களையும் அடுக்கடுக்காக படைத்திருக்கிறானே, அந்த வானத்தை நீங்க கொஞ்சம் பார்க்கலையா? அல்லாஹ் சொல்லுகிறான், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சயின்டிஸ்டும் ஒன்று சேருங்கள், முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஞ்ஞானிகளும் ஒன்று சேருங்கள், அந்த வானத்தில் ஏதாவது குறையை நீங்கள் பார்க்கிறீர்களா? அந்த வானத்தில் ஏதாவது உடைந்திருக்கிறதா? அந்த வானத்தில் ஏதாவது ஒரு ஓட்டையை நீங்கள் காண்கிறீர்களா? அல்லாஹ் சொல்லுகிறான், மறுமை நாள் வரைக்கும் முழு உலகமும் முயற்சி செய்தாலும் அந்த ரப்புடைய படைப்பில் நீங்கள் எந்த ஒரு குறையையும் காண மாட்டீர்கள். உங்களுடைய பார்வைதான் டயர்டாகி வருமே தவிர. அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, எங்களை எப்படி படைத்தான்? மூன்று இருள்களுக்கு மத்தியே உங்களுடைய தாயுடைய வயிற்றுக்குள்ளே உங்களை சமைத்தவன் அந்த அல்லாஹ், அவன் மட்டும்தான். சுபஹானல்லாஹ். அந்த தாயுடைய வயிற்றுக்குள்ள உங்களுக்கு கண்ணுடைய பார்வை, காதுடைய கேள்வி இவைகளை ஏற்படுத்தியவன். அந்த கண்ணுடைய பார்வை, காதுடைய கேள்வி, சிந்தனா சக்தி இவை அனைத்தையும் அல்லாஹ் தந்தான். هو الذي يصوركم في الأرحام كيف يشاء. உங்களுடைய தாயுடைய வயிற்றுக்குள் உங்களை அழகான உருவம் தீட்டினவன், உங்களை அழகான முறையில் உருவாக்கினவன் அது அல்லாஹ். அல்லாஹ்வே மட்டும்தான். அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த எல்லா ஏற்பாடும் செய்ததற்கு பின்னால உங்களை உங்களுடைய தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியாக்கினவன் யார் தெரியுமா? அந்த தாயுடைய வயிற்றிலிருந்து உங்களை வெளியாக்கினவன் யார் தெரியுமா? வல்லாஹு அஹ்ரஜகும் மின் புதூனி உம்மஹாதிகும் லா தஅலமூன ஷைஆ. உங்களுக்கு எந்தொன்றுமே தெரியாத நிலையில் உங்களுடைய தாயுடைய வயிற்றிலிருந்து உங்களை அந்த அல்லாஹ் வெளியாக்கினான். அன்பார்ந்த சகோதரர்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, என்ன சொல்ல வருகிறோம் என்றால், இவ்வளவு சக்தியுள்ள, இவ்வளவு குதிரத்துள்ள ரப்புடைய அன்பு தான் எனக்கும் உங்களுக்கும் வேண்டும். இந்த குதிரத்துள்ள, இவ்வளவு சக்தியுள்ள அல்லாஹுடைய மஹப்பத் எனக்கும் உங்களுக்கும் வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அவனுடைய மேலான மஹப்பத்தை தந்தருள்வானாக. உலகத்திலே வாழ்ந்தார்கள் சஹாபாக்கள், அதே போல சஹாபாக்களுக்கு பின்னால் வந்த நல்லோர்கள், இமாம்கள், சாலிஹூன்கள், இவர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை உலகத்தில் சம்பாதித்தார்கள். சஹாபாக்களுடைய காலத்துக்கு பின்னால தபஈன்களுடைய காலத்துல ஒரு பெண்மணி இருந்தால், ஒரு பெண்மணி, அவருடைய பெயர் ராவியதுல் அதவியா. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை உலகத்தில் சம்பாதித்தார் ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி தஹஜ்ஜத்துடைய வேளையில் அழகான ஆடைகள் அணிந்து, நல்ல வாசனை திரவியங்கள் எல்லாம் பூசி, எங்க பஜாருக்கு போகவா? இல்லை இல்லை அன்பானவர்களே, தஹஜ்ஜத்துடைய தொழுகையில அல்லாஹுக்கு முன்னால் அந்த தஹஜ்ஜத்துடைய நான்கு ரகாத்தையும் தொழுததற்கு பின்னால் ரெண்டு கைகளையும் வானத்தின் பக்கம் உயர்த்தி சில கவிவரிகளை படிப்பா. லைதல்லதி பைனி வபைனக ஆமிரு வபைனி வபைனல் ஆலமீன ஹராபு வஇதா ஸஹ மின்கல் வுத்து ஃபலிகுல்லி ஹைனுன் வகுல்லுல்லதி ஃபௌக துராபி துராபு. எனக்கு இந்த உலகத்தில் ஓண்ட நெருக்கம் தான் யாழ்லா உறுதியான ஒரு நெருக்கமாக மாற வேண்டும். யாழ்லா எனக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய அன்பு எனக்கு கிடைக்காவிட்டாலும் அது எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை.
யாழ்லா எனக்கும் உனக்கும் மத்தியில் உள்ள அந்த தொடர்பு சீராக மாறிவிட்டால் இந்த உலகத்தினுடைய எல்லாமே லேசாக மாறிவிடும். வகுல்லுள்ளதை போக்க துராபி துராபு. யா அல்லா இந்த மண்ணுக்கு மேல் இருக்கக்கூடிய எல்லாமே மண் தான். யா அல்லா எனக்கு உன்னுடைய மஹப்பத் வேணும், யா அல்லா உன்னுடைய நெருக்கம் வேண்டும் யா அல்லா என்ற சஹஜத்துடைய வேளையில் அந்த பெண்மணி சொல்லுவார். அன்பார்ந்த சகோதரர்களே, என்ன சொல்ல வருகிறோம் என்றால், அல்லாஹ் நம் அனைவருக்கும் அல்லாஹுடைய மேலான நெருக்கத்தை தந்தருள்வானாக. அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைந்தவர்களுடைய முதலாவது பண்பு என்ன தெரியுமா? அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைந்தவர்களுடைய முதலாவது அடையாளம், அவர்கள் வாழ்க்கையில் அஞ்சு நேர தொழுகையை மிஸ் பண்ண மாட்டார்கள். அவங்களுக்கு ஒரு ஒரு வக்து தொழுகை லேட்டானாலும் அவர்களுடைய கல்பு பதறிக்கொண்டிருக்கும், கல்பு பதறிக்கொண்டிருக்கும். உலகத்தில் அவங்களுக்கு இமாம் ஜமாத் என்றால் ஒரு அலாதியான இன்பம். இமாம் ஜமாத் சுபஹுடைய இமாம் ஜமாத் என்றால் ஓடிக்கொண்டு வருவார்கள். ஷாமுடைய காதை சுலைமான் அல் மக்திசி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அவர்களை பற்றி அவர்களே சொல்லுகிறார்கள். எத்தனை வயதுல? 90 வயதிலே சொல்கிறார்கள். சுலைமான் அல் மக்திசி ரஹிமஹுல்லாஹ் 90 வயதிலே சொல்கிறார்கள், லம் உசல்லி அல் ஃபரீதா முன்ஃபரிதன் இல்லா மர்ரதைன், ஏண்ட வாழ்க்கையில இமாம் ஜமாத் மிஸ் ஆனதே ரெண்டு தடவையாகத்தான் இருக்கும். எத்தனை வயதுல சொல்கிறார்கள்? 90 வயதுல சொல்றார்கள், எனக்கு இமாம் ஜமாத் மிஸ் ஆனது வாழ்க்கையில ரெண்டு தடவையாக இருக்கும். தொடர்ந்து சொல்கிறார்கள், அதுன்னு நான் நினைக்கிறேன், அதுவும் தொழுத மாதிரி தான், கொஞ்சம் டவுட் ஆகிக்குது. அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, உலகத்தில் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள்! சஈத் இப்னு முஸய்யிப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், 40 வருடங்களாக எனக்கு முன்சப் மிஸ் ஆகவே இல்லை. 40 வருடங்களாக மனிதர்களுடைய பிடரிய நான் தொழுகையில பார்த்ததே இல்லை. அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, இவர்களெல்லாம் அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைந்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, என்ன சொல்ல வருகிறோம் என்றால், தொழுகை என்பது அவ்வளவு மிக முக்கியமானது. இந்த மிம்பர் மேடையில் என்று சொல்லுகிறோம், இந்த குர்ஆன் ஹதீஸுடைய வெளிச்சத்திலே சொல்லுகிறோம். அன்பானவர்களே, தொழுகைய மண்ணாக்கி வாழ்க்கையில் பரக்கத்துடைய ஒரு துரும்பையும் எதிர்பார்க்க முடியாது. அன்பானவர்களே, சிலர் சொல்கிறார்கள், எங்களுக்கு யாராவது சூனியம் செஞ்சோ தெரியா, யாராவது செவ்வினை செஞ்சோ தெரியா, யார்டையாலும் கண்ணூரோ தெரியா, ஆனால் இவருடைய வாழ்க்கையை பார்த்தா சுபஹ் இல்லை, இவருடைய வாழ்க்கையை பார்த்தால் இஷா இல்லை. அன்பானவர்களே, தொழுகையை மிஸ் ஆக்கி தொழுகையை நாங்கள் உரிய முறையில் தொழாமல் வாழ்க்கையில் பரக்கத்தை எதிர்பார்க்கவே முடியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நானும் தான் நீங்களும் தான் இந்த குர்ஆனுடைய வசனத்தை பார்க்கும் பொழுது பயமாக இருக்கிறதே. அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் சொல்லுகிறான், பின்னால் ஒரு கூட்டம் உருவாகுவார்கள், அவர்கள் மனோ இச்சைக்கு கட்டுப்பட்டு தொழுகையை பாழ்படுத்துவார்கள், தொழுகையை பாழ்படுத்துவார்கள். அதாஸ்ஸலா என்ற வார்த்தைக்கு தஃபீருடைய விரிவுரையாளர்கள் சொல்கிறார்கள், அவங்க தொழாமிக்க மாட்டாங்க, தொழுவாங்க. எப்படி தெரியுமா தொழுவாங்க? லுஹருடைய நேரத்தை அசர் பாங்கு செல்ல அன்னை இன்னையை நீக்கும் போது லுஹரை தொழுவாங்க, மகரிபுடைய பாங்கு சொல்ல இருக்கும் போது கடைசி நேரத்துல அசரை வந்து சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், இவங்களுடைய நிலைமை என்ன தெரியுமா? ஃபஸௌஃபயல் கௌன கையா, நரகத்திலே கையா என்ற மிகப்பெரிய ஓட்டையில் அவர்கள் தங்குவார்கள், வீசப்படுவார்கள். தஃபீருடைய உலமாக்கள் சொல்லுகிறார்கள், இவங்க லேட்டாகி தொழுது தொழுது கடைசியில் அப்படியே தொழுகை இல்லாம மாறி விடுவார்கள். அல்லாஹ் என்னையும் உங்களையும் எங்களுடைய குழந்தைகளையும் பாதுகாப்பாடாக. எனவே அன்பானவர்களே, தொழுகை என்பது அவ்வளவு முக்கியமானது. அண்மையில்
சவுதியுடைய மிகப்பெரிய முஃப்தி முஃப்தி பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தே ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஒரு வாப்பா வந்து சொல்றாரு, முஃப்தி அவர்களே என் மகன் மௌத்தாகிக்கிறாரு. அப்ப முஃப்தி பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், மகன் மௌத்தான் என்றா நீங்க அடக்குங்க. அவர் சொல்றாரு, முஃப்தி பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தே எனக்கு பயமாக இருக்குது, என் மகனுடைய ஜனாதாவை இந்த கபர்ல வைப்பதற்கு. சொல்றாரு, என் மகன் வாழ்க்கையில அவர் ஒழுங்கான முறையில தொழல்ல, அவர் விட்டு விட்டு தான் தொழுவாரு. நான் நினைச்சேன் இவர் கல்யாணம் முடிச்சதுக்கு பின்னால தொடர்ச்சியா தொழுவாரு, இல்லாட்டி புள்ளைகளை பெற்றதற்கு பின்னால உடாம மிஸ் ஆகாம தொழுவாருன்னு நினைச்சேன். ஆனா அல்லாஹுடைய ஏற்பாடு, என்னுடைய மகனுடைய ரூ 18 வயதிலே அல்லாஹ் எடுத்து விட்டான், இப்பொழுது ஜனாதாவாக இருக்கிறதே. எனக்கு இந்த தொழாத என்னுடைய மகனுடைய ஜனாதாவை இந்த கபரிலே வைக்க பயமாக இருக்கிறது. இந்த கபரிலே பாம்புகளும் தேள்களும் என்னுடைய மகனுடைய உடம்பை கொத்தி கொதறி கொண்டிருக்குமே என்று அழுகிறார்கள். அவர் சொல்கிறார், முஃப்தி பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ், இதெல்லாம் நீங்க மகன் உயிரோடு இருக்கும் போது யோசிக்கணுமே. அந்த கோடீஸ்வரர் சொல்றார், முஃப்தி அவர்களே உங்களுக்கு தெரியும், சவுதியுடைய மிகப்பெரிய கோடீஸ்வரர் நான், நீங்க ஏதாவது ஒரு சதக்காவை சொல்லுங்க, என்ற முழு சொத்தையும் நான் செலவழிக்க தயார், என்ற மகனுடைய கபருடைய ஈடேற்றத்திற்காக வேண்டி. முஃப்தி பின் பாஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், சவுதியுடைய ஹம்பலி மதுஹபுடைய ஃபத்வாவின் பிரகாரம் உங்களுடைய மகனுடைய ஜனாதாவை முஸ்லிம்களுடைய மையவாடியில் கூட அடக்கம் செய்ய முடியாது, இது தொழுகை இல்லாதவன், எனவே இதை எங்கேயாவது கொண்டு போயிட்டு வீசுங்கள் என்றார்கள். அல்லாஹு அக்பர். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அவசரமாக சொல்லிக்கொண்டு செல்கிறேன், எனவே அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைந்தவர்களுடைய முதலாவது பண்பு 5 நேர தொழுகையை வாழ்க்கையில் மிஸ் பண்ண மாட்டார்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பக்குவத்தை நசீபாக்குவானாக. ரெண்டாவது என்ன தெரியுமா? ரெண்டாவது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்தவர்களுடைய ரெண்டாவது பண்பு, மனிதர்களுடன் நல்ல முறையில் நடப்பார்கள். அன்பானவர்களே, மனிதர்களுடைய நல்ல முறையில் நடப்பார்கள். சிலர் நினைக்கலாம், நான் தஹஜ்ஜத்துக்கு மேல தஹஜ்ஜத் தொழுகிறேன், உம்ராவுக்கு மேல உம்ரா, ஹஜ்ஜுக்கு மேல ஹஜ் செய்கிறேன், இவ்வளவு பெரிய தான தர்மங்கள் எல்லாம் செய்கிறேன். அன்பானவர்களே, மனிதர்களோடு ஒழுங்கான முறையில் நடக்கவில்லை என்றால் அவர் சுவர்க்கவாதியா என்பதற்கு சந்தேகம். நபியுடைய சஹாபி அபு துஜானா ரழியல்லாஹு அன்ஹு சக்கராத்தில் இருக்கிறார்கள். சக்கராத்தில் அவர்களுடைய முகம் மினுங்கி கொண்டிருக்குது, மின்னிக் கொண்டிருக்குது. வரக்கூடியவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள், அபு துஜானா, சக்கராத்தில் உங்களோட முகம் எவ்வளவு அழகாக இருக்குது, எவ்வளவு பிரகாசமாக இருக்குது, நீங்க வாழ்க்கையில என்ன அமல் செஞ்சீங்க அபு துஜானா சொல்லுங்களேன். அன்பானவர்களே, அபு துஜானா ரழியல்லாஹு அன் இப்படி சொல்லல, நான் நபியுடைய சஹாபி, அதனால தான் எனக்கு இந்த பாக்கியம் எல்லாம் என்று சொல்லல. சொன்னார்கள் ரெண்டு விடயம். முதலாவது சொன்னார்கள், இந்த வாழ்க்கையில இந்த நாவால யார பத்தியும் புறம் பேசுறதில்லை, யாருடைய பலாயம் பேசுறதில்லை, இந்த நாவால யார பத்தியும் பேசுறதில்லை. ரெண்டாவது சொன்னார்கள், என் கல்வில யார பத்திய கெட்ட எண்ணமும் இல்ல, எல்லாரையும் பத்தி நல்லதுதான் நான் நினைக்கிறேன். சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த ரெண்டையும் தான் நான் ஆதரவிக்கிறேன், என்ற சக்கராத் இவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, நான் நீங்களும் உறுதியெடுப்போம், அடுத்தவனுடைய பலாய பேசுறது எவ்வளவு பெரிய பாவம் என்று எத்தனை மிம்பர் மேடைகளை கேட்டிருப்போம், எத்தனை பயான்ல கேட்டிருப்போம், நாங்க வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரல என்றா மிகப்பெரிய நஷ்டம். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இப்போதே அடுத்தவனுடைய குறைய பேசுறது ஹராம் என்று நான் விளங்கினேனோ, அதற்கு பின்னால இந்த வாழ்க்கையில இரண்டாவது ஆளை பத்தி பேசின வரலாறே இல்லை. அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, பேணுதனான வாழ்க்கையை கொண்டு வருவோம். அல்லாஹ் குர்ஆன்ல ரெண்டு சூராக்கள் அல்லாஹ் ஆரம்பிக்கிறான், அவர்களுக்கு நரகமே நரகம் என்று.
ரெண்டு சூராக்கள் அல்லாஹ் ஆரம்பிக்கிறான், அவர்களுக்கு நரகமே நரகம் என்று. அந்த ரெண்டு சூராக்களும் எதை பற்றி தெரியுமா பேசுது? மனிதர்களோடு நடக்கிற முறையை பற்றி. அல்லாஹ் முதலாவது ஒரு சூராவிலே சொல்லுகிறான், அல்லாஹ் சொல்றான், அளவை நிறுவையில் மனிதர்களுக்கு மோசடி செஞ்சு ஏமாத்தி சம்பாதிக்கிறவர்களுக்கு அது நரகமே நரகம்தான். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. அன்பானவர்களே, மனிதர்களோட கண்ணியமாக ஏமாத்தி சம்பாதிப்பது நரகத்துக்குள்ள வழி என்று குர்ஆன் சொல்கிறது. இரண்டாவது சூரா அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் சொல்றான், அடுத்தவனுடைய குறைய தேடி தேடி துருவி துருவி ஆராய்கிறார்களே. வாட்ஸ்அப்ல மெசேஜ்ல ஃபேஸ்புக்ல அதே போல வாயால சொல்லி சொல்லி திரிகிறார்களே, இவர்களுக்கும் வயல் என்ற நரகம்தான் என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, என்ன சொல்லி கொண்டு வருகிறேன் என்றால், இரண்டாவது அடையாளம் தான் மனிதர்களோட நல்ல முறையில நடக்கிறது, அவர்களை மதிக்கிறது, மன்னிக்கிறது. அன்பானவர்களே, மன்னிக்க கூடிய பண்பை எடுத்துக்கொள்வோம், மனிதர்களை மன்னிப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில உயர்ந்த முன்மாதிரி, லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹஸனா, அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி. அன்பானவர்களே, அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமா நபியவர்களிடத்தில் வருகிறார்கள் மக்காவுடைய வெற்றியின் பொழுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் 17 யுத்தங்களில் உங்களுடைய தலையை வெட்ட வேண்டும் என்று வந்தவன் தான் நான் யா ரசூலல்லாஹ், என்னையும் மன்னிப்பீங்களா? அன்பானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இக்ரிமா, நீங்க இஸ்லாத்துக்குள்ள வந்தா உங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான், அதுக்கு பின்னால் உங்களைய மன்னிக்கிறது கஷ்டமா? அன்பானவர்களே, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஷஹாதத்துடைய கலிமாவை இக்ரிமா மொழிகிறார். நபி அவர்கள் கட்டி அணைத்துக் கொள்கிறார்கள். இக்ரிமாவுடைய கண்களாலும் கண்ணீர் கொட்டுகிறது, நபி அவர்களுடைய கண்களாலையும் கண்ணீர் கொட்டுகிறது. யார மன்னித்தார்கள்? 17 யுத்தங்களில் நபி அவர்களுடைய தலையை வெட்ட வேண்டும் என்று வந்த இக்ரிமாவை மன்னித்தார்கள் என்றால், எனக்கு அப்படி சொன்னாரு, எனக்கு இப்படி சொன்னாரு, அவங்களுக்கு மன்னிக்கலவா? அன்பானவர்களே, இந்த பண்பு கொண்டு வர முடியாதா? அந்த நபியுடைய மன்னிப்பை மட்டும் பார்த்து பல்லாயிரக்கணக்கான காஃபிர்கள் இஸ்லாத்துக்குள்ளே நுழைகிறார்கள். அல்லாஹு அக்பர். எனவே அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைந்தவர்களுடைய இரண்டாவது பண்பே மனிதர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள், அந்த பண்பையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. மூன்றாவதும் இறுதியானதும் என்ன தெரியுமா? அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைந்தவர்கள் 24 மணித்தியாலமும் மறுமையுடைய வாழ்க்கையை பற்றி சிந்தித்து கொண்டே இருப்பார்கள். என்ன மௌத் எப்படி வருமோ தெரியா, எனக்கு பட்டோட வலது கையில கிடைக்குமா, என்ன சக்கராத் எப்படி இருக்குமா என்ற பயம் அவர்களுடைய கல்விலே இருக்கும். அவர்களுக்கு ஒவ்வொரு வினாடியும் பயம். நாளை மறுமையுடைய நாளையில் உங்களுடைய கண்கள் விசாரிக்கப்படும். தனிமையான அறையில இந்த போன்ல இதை நீங்க பார்த்தீங்க, உலகத்துக்கும் மறைக்கலாம், ஊர்ல நல்ல மனிதர். அன்பானவர்களே, இந்த அல்லாஹுக்கு தெரியும், இந்த வெளிநாட்டுடைய வாழ்க்கை அல்லாஹுக்கு தெரியும், நான் ஊருக்குள்ள இல்லை வெளியூர்ல எப்படி நடந்து கொண்டேன் என்பது இந்த அல்லாஹுக்கு தெரியும். அன்பானவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எங்கட சிசிடி கேமரா இப்படி தெரியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய முழு வாழ்க்கையையும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணி கொண்டுதான் இருக்கிறோம். உலகத்துல யாருடைய கண்ணையும் பொட்டையாக்கலாம், யாருக்கும் ஜில்மால் போடலாம். அல்லாஹ் சொல்லுகிறான் குர்ஆன்ல வார்த்தை, நசுகன்ற வார்த்தை. இது எப்படிப்பட்ட வார்த்தை என்றா, அன்பானவர்களே, முழு உலகத்தினுடைய டெக்னாலஜிக்கு இதே ரெக்கார்டிங் டெக்னாலஜி, அவை அனைத்தும் அல்லாஹ் பாவித்திருக்கக்கூடிய நசுக் என்ற வார்த்தைக்கு கீழே
பொறியாளரா இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், அவ்வளவு பவரான ரெக்கார்டிங் கேமரால உங்களோட முழு வாழ்க்கையையும் நாங்க ரெக்கார்ட் பண்ணி கொண்டுதான் இருக்கிறோம். மறுமையுடைய நாளையில எல்லாம் போட்டு காட்டப்படும். எனவே அன்பானவர்களே, அப்படிப்பட்ட நாள் இருக்குது. இந்த தனிமை, நான் செஞ்ச பாவங்கள் எல்லாம் அல்லாஹ் விசாரிக்க கூடிய நேரம். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில எங்களோட ஃபைல தூக்கி போட யாரும் இருக்க மாட்டார்கள். வலதாலையும் இடதாலையும் மலக்குமார்களுடைய மிகப்பெரிய பட்டாளம். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. அன்பானவர்களே, மறுமையில வெற்றி பெறுவோம். அல்லாஹ் சொல்லுகிறான், உலகத்தில நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தார்கள், அவர்களுக்கு மறுமை எப்படி தெரியுமா? இன்னலே முத்தகீன மஃபாதா ஹதாயிக வஅனாபா வகவாஇப அஸ்ராபா வகஸா திஹாகா லா யஸ்மஊன ஃபீஹா லஹுவன் வலா கிஸ்ஸாபா. உலகத்தில் அல்லாஹை பயந்தார்கள், தனிமையில பயந்தார்கள், வியாபாரத்தில் பயந்தார்கள், குடும்ப வாழ்க்கையில் பயந்தார்கள். இந்த நல்லோர்களுக்கு உயர்ந்த சுவர்க்கம் என்று அல்லாஹ் சொல்லிக் கொண்டே போகிறான். அல்லாஹ் எங்களுக்கும் இந்த பாக்கியத்தை நசீபாக்கணும். அன்பானவர்களே, மறுமையை டார்கெட் பண்ணினார்கள் அருமை சஹாபாக்கள். ஸஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு 31வது வயதுல இஸ்லாத்துக்குள்ள வருகிறார்கள், 37ல மௌத்தாகிறார்கள். இஸ்லாத்துல வாழ்ந்ததே 6 ஆண்டுகள், 6 வருஷம் தான் உலகத்தில இஸ்லாத்தோட வாழ்ந்தார்கள். இவர்த மௌத்துக்காக 70,000 மலக்குமார்கள் பூமிக்கு இறங்குகிறார்கள். சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ஒவ்வொரு மலக்கும் இப்படி தெரியுமா, லம் யஹ்பிது கபல தாலிக், இதற்கு முன்னால் இந்த பூமிக்கே இறங்காதவர்கள். ஸஅத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு மௌத்தாகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய ஒரு தோழர் மரணிக்கிறார், அல்லாஹுடைய அரஷ் நடுங்குகிறது. ஸஅத் இப்னு முஆதுடைய ஜனாசாவுக்காக அல்லாஹுடைய அரஷ் நடுங்குகிறது யா ரசூலல்லாஹ். அன்பானவர்களே, இவ்வளவு பாக்கியம் எல்லாம் மறுமையை டார்கெட் பண்ணி உலகத்தில் வாழ்ந்தார்கள். எனவே ஹுதுபாவுடைய சுருக்கம், அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைந்தவர்களுடைய முதலாவது பண்பு 5 நேர தொழுகையை வாழ்க்கையில் மிஸ் பண்ண மாட்டார்கள். 2வது, மனிதர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள். 3வதும் இறுதியானதுமானது, அவர்கள் மறுமையை டார்கெட் பண்ணி மறுமையுடைய சிந்தனையுடன் வாழ்வார்கள். எனவே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த பண்புகளை தந்தருள்வானாக. நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வானாக. நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. For more Islamic lectures and useful information